Hi guys, welcome back to my channel. Nanda Ungashwini. Innikku na video paakaporona dog related video da paakaporo. Idu kandipa vande nai vechirukonga ellarume therinjikka koodiya or video da. Adanalae indha video va skip panama fulla paarenga. Video ku la poradhukku munadi neenga innum namma channel subscribe pannala subscribe panikonga. Koodave bell icon ay click panikonga. Innikku vandu chuwe patti da pesaporom. Chuwe ku vande recent a fever vandhadu. Chuwik வந்து 2 days of fever இருந்திருக்கு எனக்கு தெரியல இது மாதிரி நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் நான் எப்பவுமே வந்து chuwe வந்து செக் பண்ணிட்டே இருப்பேன் இந்த தடவை வந்து கொஞ்சம் கேர்லெஸா வந்து நான் விட்டுட்டேன் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப chuwe வந்து நான் இன்னைக்கு ஹாஸ்பிடல் கொண்டு போறேன் அப்படினா அவளுக்கு வந்து ஆல்ரெடி 2 days of fever இருந்திருக்கு அவ ஒரு 2 நாள் முன்னாடியே வந்துட்டு மதியானம் சாப்பிட்ட சாப்பாடு வந்து கக்கிடா லைட்டா நான் நினைச்சேன் சரி எப்பவுமே இவ என்ன பண்ணுவா இந்த விளக்கு ஏற்றும் பாத்தீங்களா வாசல்ல அந்த விளக்கு என்ன அதுல இருக்க திரி எல்லாத்தையும் சாப்பிட்டுவா படுத்துடா chuwe கீழ இப்போ அது மாதிரி சரி எதையோ சாப்பிட்டுடா போல chuwe அவ வந்து சாப்பாடு கக்குனா அப்படினு சொன்னல அந்த சாதத்திலயும் பாத்தீங்கன்னா திரி தான் இருந்தது விளக்கு திரி அதனால chuwe க்கு வந்து ஏதோ டைஜஷன் ப்ராப்ளம் கக்கிட்டா அப்படினு தான் நான் நினைச்சேன் இப்படியே வந்து ஒன் டே அப்படியே விட்டாச்சு மறுநாள் நைட் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட தம்பி வந்திருந்தான் அவன் வந்துட்டு தான் chuwe தொட்டு பார்த்துட்டு ஃபீவர் இருக்க மாதிரி இருக்கு அவன் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பர்ட் இதுலாம் டாக் வளர்க்குறதுல அவன் தொட்டு பார்த்துட்டு தான் சொன்னான் அதுக்கப்புறமா தான் நானும் தொட்டு பார்க்குறேன் chuwe வந்து பயங்கர ஃபீவர் chuwe-க்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock ஆயிடுச்சு அப்போ வந்துட்டு எங்கள் வீட்டில் இது மாதிரி தெர்மோமீட்டர் இல்லை ஆல்ரெடி இருந்தது அதை எங்கே எடுத்து வச்சோன்னு எங்களுக்கே தெரியல நீங்களும் வந்துட்டு டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி தெர்மோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க அந்த டைமில் போயிட்டு 11:30 டைமில் என் ஹஸ்பண்ட் ஒரு கடையில் போய் இதை வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைடில் தான் செக் பண்ணணும் டாகுக்கெலாம் வந்து வாயிலெல்லாம் செக் பண்ணக்கூடாது நமக்கு செக் பண்ணுற மாதிரி பின்னாடி வந்துட்டு டாய்லெட் போகிறாங்கல்ல அந்த இடத்துல வந்து நம்ம இதை வச்சு ஒரு 1 minute வெயிட் பண்ணி பார்த்தோன்னா இதிலே வந்து சவுண்டு கொடுக்கும் அப்போது பார்த்தா chuwe-க்கு வந்து 104 இருந்தது ஃபீவர் டாகுக்கு வந்து நார்மலாக 102 வரைக்கும் பாடி ஹீட் இருக்கலாம் 100லேருந்து 102 வரைக்கும் ஆனால் வந்துட்டு 104ன்றது ஃபீவர் 103க்கு போனாலே ஃபீவராக அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் chuwe கெட்டப்டா எழுந்துடுறா டெமோ காமிக்கலாம் கெட்டப் chuwe கெட்டப் கமான் உங்களோட டாகை வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காது இருக்குது பார்த்தீங்களா காதில் வந்து கை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அது வந்து கண்டிப்பாக ஃபீவராக தான் இருக்கும் அதே மாதிரி அவங்க வந்து நம்மளை வந்து நாக்கால் வந்து நக்கி விடுறாங்க பார்த்தீங்களா அப்போது வந்துட்டு அந்த ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மூச்சு காற்றுமே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படி தான் வந்துட்டு நம்ம செக் பண்ணணும் சுவை தள்ளிக்கிடா chuwe-க்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபீவர் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஃபீவர் வந்தால் எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் அதனால் நீங்கள் மிட் நைட்டாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான் போகணும் நாங்கள் வந்துட்டு வெப்பேரியில் இருக்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல் தான் போனோம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 ஆகிடுச்சு நாங்கள் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே chuwe வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டால் அந்த வீடியோஸ் எல்லாமே நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் chuwe வந்து ரொம்ப டயர்டாயிட்டா எங்களுக்கு பயமாயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அங்கே போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 injections போடுறேன் பாருங்க வெயிட் பண்ணி மார்னிங்கும் வந்து உங்களுக்கு ஃபீவர் குறையல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு திருப்பி காலையில் கூட்டிகிட்டு வந்து பிளட் டெஸ்ட்டு தான் எடுக்கணும் எடுத்து பார்த்தா தான் தெரியும் இது வந்துட்டு வைரல் ஃபீவராக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் பயந்துட்டே 2 injections போட்டாங்க chuwe-க்கு 2 injections போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து சுத்தமாக ஃபீவரே இல்லை chuwe-க்கு நான் வந்துட்டு இந்த தெர்மோமீட்டர் வச்சு தான் காலையில் ஒரு தடவை ஆஃப்டர்நூன் ஒரு தடவை திருப்பி நைட்டு ஒரு தடவை செக் பண்ணேன் இது மாதிரி 2 days வந்து நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன் chuwe-க்கு வந்து ஃபீவர் குறைஞ்சிருச்சு இதுவே வந்து வைரல் ஃபீவராக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஃபீவர் குறையாது அந்த 2 injections நீங்கள் திருப்பியும் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்
இல்லைனா ரொம்பவே ரிஸ்க் ஆகிடும். ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டிலலாம் கூட நிறைய பேர் இது மாதிரி டாகை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அசால்ட்டாக இருந்துடுவாங்க வீட்டில், ஃபீவர் தானேன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பேராசிட்டமல்லாம் கொடுப்பாங்க. நம்ம போடுற டேப்லெட்லாம் டாகுக்கு கொடுக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணவே கூடாது. நீங்கள் எத்தனை மணியாக இருந்தாலும் 24 hours கிளினிக் எங்கேயாவது இருக்கும், நீங்கள் இருக்கிற இடத்துல அங்கே தான் கூட்டிகிட்டு போகணும். இல்லையா வெயிட் பண்ணி கூட காலையில் நீங்கள் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடுங்க. எவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு, நான் ஆல்ரெடி வந்து சூவிக்கு வந்து காது இன்ஃபெக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன், இயர் இன்ஃபெக்ஷனு, அதுக்கே நிறைய பேர் வந்து ரெமெடி சொல்லுங்கள், நீங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன டேப்லெட் கொடுத்தீங்க, என்ன ட்ராப்ஸ் கொடுத்தீங்க, அதுவே தான் கேட்குறாங்க. எல்லா டாகுக்கும் ஒரே மாதிரியே இருக்காது, ஒரு ஒரு டாகுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி நம்ம வந்து சூவிக்கு பண்ணதை நான் சொல்லி அது வந்து இன்னும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. அதனால வந்துட்டு நீ எப்போவுமே வந்து டாகுக்கு ஒரு ப்ராப்ளம் மாதிரி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் தான் போய் பார்க்கணும். எங்கள் சூவி பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுக்கெலாம் வந்து எதுவுமே பிரச்சனையே பண்ண மாட்டா, ரொம்ப அமைதியாக இருப்பா. 2 injections போட்டுட்டு வந்தா சூவி, அது நீங்கள் இப்போ பார்க்க தான் போகிறீங்க. பாவம் குழந்தை, நான் உள்ளே போய் பே பண்ணிட்டு வரத்துக்குள்ளே 2 injections போட்டுட்டாங்க. ரொம்ப டயர்டாக இருந்தா, மறுநாள்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தா, சாப்பிடவே இல்லை. ஆனால் டாக்டர் என்ன சொல்லி அமிச்சாங்கன்னா, எப்படியாவது கொஞ்சம் வந்து மல்லு கட்டியாவது நீங்கள் சாப்பிட வச்சுருங்க, பால் ஏதாவது கொடுங்க, அதுக்கு பிடிச்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மார்னிங் வந்து கொஞ்சமாக பால் கொடுத்தோம், 2 டம்ளர் பாலும் 2 டம்ளர் தண்ணி கலந்து தான் கொடுக்கணும். டாகுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து பால் திக்காக கொடுக்கக்கூடாது. இப்போ 2 டம்ளர் பால் திக்காக காய்ச்சிங்கன்னா அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 டம்ளராக கொடுங்க. அப்படி தான் வந்துட்டு டாகுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு உடம்பு சரியில்லாத நேரத்துலலாம் நீங்கள் மீட்டெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செரிக்காது, இன்னும் ப்ராப்ளம் தான் ஆகும். அதனால் வந்துட்டு நான் அன்றைக்கி வந்து மத்தியானமும் பால் சாதம் தான் கொடுத்தேன் சூவிக்கு, எக்கு கூட கொடுக்கல. ஈவினிங்காக தான் ஒரு எக்கு வந்து பாயில் பண்ணி சூவிக்கு கொடுத்தோம். சூவியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாயிடுவா. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாகுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதால் எழுந்து நடக்க முடியாது, ரொம்ப டயர்டாயிடும். அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேந்து. நானே வந்துட்டு நிறைய பேரை பார்த்தேன், வீட்டில் டாக் வச்சுருக்காங்க, ஆனால் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குதா, இல்லை எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதே தெரியல. ஏன்னா அவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கிற நானே வந்துட்டு இந்த தடவை வந்து ஃபீவர் வந்தது எனக்கு தெரியல. இப்போ வந்துட்டு நிறைய வைரல் ஃபீவர் வந்துட்டுருக்கு, டாக் வந்து உடனே இறந்து போயிடுதுங்க. ஃபீவர் வந்து நம்ம 1-2 நாள் கவனிக்காமல் இருந்தாலே இறந்து போயிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நிறைய வைரல் ஃபீவர் வந்துட்டுருக்கு. நானும் கேள்வினால ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க உங்களோட பெட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெப்பேரி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். நைட்டு வந்துட்டு 12:30 டைம் ஆகிடுச்சு. சூவி வந்து ரொம்ப டயர்டாகிட்டான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே போயிட்டு அவளால் நிற்கவே முடியல, அவள் சுத்தமாக குலைக்கவே இல்லை. உடனே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவளை வந்து அந்த டேபிள் மேலே ஏற்றி உட்கார வைக்க சொல்லிட்டாங்க. டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூவியை வந்து தூக்கி அந்த டேபிள் மேலே வைக்கிறது தான் பெரிய டாஸ்கே. அவள் அவ்வளோ டயர்டாக இருந்தவா அங்கே போனோன்னே ரொம்ப பயந்துட்டா சூவி. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக தூக்கி அவளை மேலே வச்சுட்டாங்க. செக் பண்ணி பார்த்தா 104 இருந்தது ஃபீவர். சூவி பார்த்திங்கன்னா ட்ரிப்ஸ் போடுற மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு இன்னொரு டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நைட்டில் பார்த்திங்கன்னா அங்கே 2-3 டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவளுக்கு செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி தான் வந்துட்டு தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் முன்னாடியே வீடியோவில், அது உங்களுக்கு புரியலன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டாகுக்கு இப்படி தான் நம்ம வந்து செக் பண்ணணும். அங்கே வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி பப்பி இருந்தது, அதுக்கு வந்து ரோடு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். பாவம் அதுக்கு முகத்துலலாம் அடிபட்டிருந்தது, அது அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தது. அதை ஒரு 3 பேர் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதே நல்லா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இப்போ வந்துட்டு சூவிக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க. என்ன வந்து உள்ளே போய் பே பண்ணிட்டு வர சொன்னாங்க இன்ஜெக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் டாக்டர்கிட்டையும் நான் போய் பேசினேன். அவர் தான் வந்து என்கிட்ட சொன்னார், இது மாதிரி மார்னிங்கும் ஜுரம் வந்து குறையலன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்ததாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய வைரல் ஃபீவர் வந்துட்டுருக்குமா, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஆல்ரெடி 2 நாளாக வேறு ஃபீவர் இருந்திருக்கு, உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குது இவ்வளோ அதிகமாக இருக்கக்கூடாது ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ சூவிக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு முடிச்சாச்சு. இன்ஜெக்ஷன் நீங்கள் வந்து நார்மலாக எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் அந்த கிளினிக் வாசல்லே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள். உடனே வந்துட்டு நம்ம காரில் தூக்கி வச்சு ட்ராவல் பண்ணக்கூடாது, ஆட்டோவோ காரோ எதாக இருந்தாலுமே, ஏன்னா திடீர்னு வந்து ஃபிக்ஸ் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சூவியை வந்து காரில் ஏற்றின உடனே ஏசியெல்லாம் வந்து நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லியே அனுப்பிச்சாங்க, ஒரு 2 டேஸ்க்கு ஏசியில் படுக்க விடாதீங்க, கோல்டாக வந்து தண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூவியை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவன் வந்துட்டு ஏசி வந்து ஓடிட்டுருக்குன்னு நினச்சிட்டு அந்த ஏசிக்குள்ளே போய் மூஞ்சி விட்டுட்டே வந்துட்டு இருந்தா. சொல்கிற பேச்சே கேட்கல சூவி. எங்களுக்கு ரொம்ப வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் விண்டோலாம் ஓப்பன் பண்ணிட்டோம். சூவி பாருங்கள் எவ்வளோ காமெடியாக போய் அதுக்குள்ளேயே மூஞ்சி வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்துட்டு உங்கள் டாகை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஏசி ஆஃப் பண்ணிவிடும். இப்போ வந்து இந்த வைரல் ஃபீவர் வந்து ரொம்ப மோசமாக வந்துட்டுருக்கு. இப்போ நார்மலாக வந்துட்டு நான் ரெமெடி சொல்லலாம், டிக்குக்கு இதுக்கெல்லாம் கூட நான் ரெமெடி சொல்லலாம், நீங்கள் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள், இந்த பவுடர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரி வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரெமெடி சொல்லிகிட்ருக்க முடியாது. அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சூவிக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் அந்த பாத்திங் வீடியோலே போட்டிருந்தேன், அது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சூவிக்கு வந்து இந்த ஹிமாலயா ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷாம்புவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு அமேசான் போய்டும், நீங்கள் அங்கேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சூவிக்கு வந்து ரீசெண்டாக இப்போ பிடிச்ச டாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் தான். இந்த கார் வாங்கிட்டு வந்து ஒரு 6 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் ஆகுது. சூவி அப்போ வீட்டுக்கு வரவே இல்லை, அதுக்கு முன்னாடி வாங்கினது. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சிங்கப்பூர்லேருந்து இங்கே வெக்கெட் ஆகி வரும்போதும் வாங்கினது. ரீசெண்டாக ஒரு நாள் இதை வெளியில் எடுத்துட்டாங்க நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்போத்துலேருந்து இதை பிடிச்சிட்டு அவ்வளோ அமக்கலம் பண்ணிகிட்ருக்கா சூவி. நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கார் வந்து வாயிலே தான் வச்சுட்ருப்பா. அது வந்து இப்போ நான் எடுக்க ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அந்த கார் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை பக்கத்தில் வச்சுட்டு அது கூடவே தான் படுத்துட்ருக்குது. அது கூடவே தான் இருப்பாங்களா அந்த அம்மா, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. சூவிமா அம்மாவுக்கு தரியா தரமாட்டியா, கார் தருவியா தரமாட்டியா, தரமாட்டியா தரமாட்டியா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை.